யுஸ்வேந்திர சஹலுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி? சஹல் கூறியிருக்கும் வருத்தமான ஸ்டேட்மெண்ட். விரைவில் வெளியாக இருக்கும் அடுத்த ஐபிஎல் மீடியா ரைட்ஸுக்கான டெண்டர் புதிய சேனலை தொடங்கும் அம்பானி ஐபிஎல் மீடியா ரைட்ஸை கைப்பற்றுவாரா? பங்களாதேஷுக்காக ஐபிஎல்ஐ மிஸ் செய்த ஃபாஸ்ட் போலர் போனஸ் கொடுக்குமா பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு? ஐபிஎல்ஐ தொடர்ந்து மிஸ் செய்யும் ஓவர்சீஸ் வீரர்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்க இருக்கும் பிசிசிஐ? மேலும் பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல ஆர்சிபி அண்ட் யுஸ்வேந்திர சஹல் மேட்டரோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆர்சிபின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு மூணு பிளேயர்ஸ் தான் ஞாபகம் வருவாங்க, கோலி, ஏபிடி மற்றும் யுஸ்வேந்திர சஹல். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அதில் கோலி மட்டும் தான் ஆர்சிபியோட இருக்காரு, ஏபிடி ரிட்டையர் ஆயிட்டாரு, சஹலை ஆர்சிபி ரீட்டைன் பண்ணலை. இது குறித்து ரீசெண்டாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு சஹல். அதில் ரிட்டன்ஷன் குறித்து ஆர்சிபி உங்ககிட்ட பேசினாங்களான்னு கேட்டதுக்கு சஹல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆர்சிபி டிரெக்டர் ஆஃப் கிரிக்கெட் மைக் ஹசன் எனக்கு கால் பண்ணார், மூணு ரிட்டன்ஷன்ஸ் பற்றி மட்டும் சொன்னார், ஆனால் என்னோட ரிட்டன்ஷன் சாய்ஸ் பற்றி கேட்கவே இல்லை. ஒருவேளை அவர் என்ன கேட்டிருந்தாருனா நிச்சயம் நான் எஸ் சொல்லியிருப்பேன், எனக்கு காசு ஒரு பிரச்சனையே இல்லை, ஆர்சிபி எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கு, அவங்க தான் எனக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க, தே கேவ் மீ லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸோட அஃபெக்ஷனை மறக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, உங்களை ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு, ரீட்டைன் பண்ணாதது பிரச்சனை இல்லை, பட் என்கிட்ட அவங்க கேட்க கூட இல்லை, ஆக்ஷனில் பிட் பண்ணுவோன்னு மட்டும் சொன்னாங்க அப்படின்னு வருத்தமாக சொல்லியிருக்காரு சஹல். உண்மை என்னன்னா ஆர்சிபி சஹலுக்காக ஆக்ஷனில் ஒரு பிட்டை கூட வைக்கல, டிசி, எம்ஐ, எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்ஆர் டீம்ஸ் மட்டும் தான் பிட் பண்ணாங்க. ஆர்சிபிக்காக ஒரு லாயல் சர்வெண்டாக இருந்திருக்கிறாரு யுஸ்வேந்திர சஹல், அவரை ஆர்சிபி இப்படி ட்ரீட் பண்ணது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி டிசிஎன் குவிஸ் கொஷனை பார்த்துடலாம். இன்னைக்கான குவிஸ் கொஷின் ஆப்வியஸ்லி ஐபிஎல் பற்றி தான். குறிப்பாக சொல்லணும்னா ஐபிஎல் கேப்டன் பற்றி. ஐபிஎல் கேப்டனாக அதிக விக்கெட்ஸ் எடுத்துள்ள பவுலர் யார்? விச் பிளேயர் ஹேஸ் த மோஸ்ட் ஐபிஎல் விக்கெட்ஸ் ஆஸ் கேப்டன்? க்ளூ, ஒரு ஓவர்சீஸ் பவுலர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். வீடியோ என்ன ஆன்சர் சொல்கிறேன் ஆஸ் யூஷுவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் ஐபிஎல் மீடியா ரைட்ஸ் ஸ்டார் மற்றும் சோனி காம்படிஷனை பீட் செய்யுமா அம்பானியின் புதிய சேனல்? ஐபிஎல் 2022 எல்லாருக்குமே தெரியும் ஸ்டார் நெட்ஒர்க்கில் ஒளிபரப்பாகி வருது. டிஜிட்டல் ரைட்ஸும் ஸ்டார் நிறுவனத்தோட ஹாட் ஸ்டார் கிட்ட தான் இருக்குது. போன முறை இந்த ஐபிஎல் மீடியா ரைட்ஸ் 2018 சீசனுக்கு முன்னாடி செல் பண்ணப்பட்டது. அப்போது டிஜிட்டல் ரைட்ஸ் அதாவது ஹாட் ஸ்டார், சோனி லிவ் மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்கான ரைட்ஸுக்கு ஹையஸ்ட் பிட்டை போட்டிருந்தது ஃபேஸ்புக்கு தான். ஸ்டார் நிறுவனம் 1443 கோடிக்கு தான் டிஜிட்டல் ரைட்ஸை கேட்டிருந்தாங்க, ஆனால் ஏர்டெல் 3280 கோடிக்கும் ஃபேஸ்புக் மிக அதிகபட்சமாக 3900 கோடிக்கும் பிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் போன முறை டிவி ரைட்ஸ் அண்ட் டிஜிட்டல் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே பேக்கேஜை தான் பிசிசிஐ கொடுத்தாங்க. ஸோ 16347 கோடிக்கு ஸ்டார் வச்ச ஓவரால் பிட் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமைஞ்சுது. ஆனால் இந்த முறை பிசிசிஐ ஒரே பேக்கேஜாக ரைட்ஸை கொடுக்க போகிறது இல்லை, அஞ்சா பிரித்து விற்க போகிறாங்க. மேஜர் விஷயம், டிவி ரைட்ஸ் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸை செப்பரேட்டாக தான் விற்க போகிறாங்க. காரணம் என்னென்னா போன முறை டிவி ரைட்ஸை கம்பேர் பண்ணும்போது டிஜிட்டல் ரைட்ஸோட ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கடந்த 5 வருஷத்தில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஹெவியாக டெவலப் ஆயிருக்கு. ஸோ இந்த முறை டிவி ரைட்ஸுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டே டிஜிட்டல் ரைட்ஸுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பிசிசிஐ. ஃபார் எக்ஸாம்பிள், டிவிக்கு ஸ்டாரும் டிஜிட்டலுக்கு எஃபியும் ஹையஸ்ட் பிட் வச்சா தென் மேட்சஸ் ஒரே சமயத்தில் ஸ்டார் சேனல்ஸ்லையும் ஓடும், ஃபேஸ்புக்லையும் ஓடும். இங்கே நான் ஃபேஸ்புக்லேயும் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், ஃபேஸ்புக், அமேசான் பிரைம், சோனி லிவ், ஏர்டெல் அப்படின்னு ஹாட் ஸ்டாருக்கு செம காம்படிஷன் ரெடியாக இருக்குது. டிவியை பொறுத்த வரைக்கும் மேஜர் பிளேயர்ஸ்னா ஸ்டார் மற்றும் சோனி. ஆனால் இப்போது புதுசாக சேனல் தொடங்க இருக்கிறாங்க முகேஷ் அம்பானியோட நெட்ஒர்க் 18 குரூப். April 15 வியாகாம் 18 சார்பாக ஸ்போர்ட்ஸ் 18-1 அப்படின்னு ரெண்டு சேனல்ஸ் வர இருக்குது. எனது ரெண்டா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்று நார்மல் சேனல், இன்னொன்று ஹெச்டி. கண்டிப்பாக இவங்க ஸ்டார் அண்ட் சோனிக்கு செம காம்படிஷன் கொடுப்பாங்க. கிரிக்கெட்டில் 3 மேஜரான மீடியா ரைட்ஸ் இருக்குது, 1 ஐபிஎல் மீடியா ரைட்ஸ், 2 ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கான மீடியா ரைட்ஸ், 3 இந்தியன் டீமோட ஹோம் மேட்சஸ்க்கான மீடியா ரைட்ஸ். இப்போ இந்த 3 ரைட்ஸுமே ஸ்டார் நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்குது. பட் சோனி அண்ட் ஜீனு ரெண்டு டாப் கம்பெனிஸ் ரீசெண்டாக தான் மெர்ஜாச்சு. அது இல்லாமல் இப்போ நெட்ஒர்க் 18 வேற உள்ளே வராங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டாரோட இந்த மொனாபலிக்கு ஆபத்து இருக்குது. சோனி அண்ட் நெட்ஒர்க் 18ஓட ஃபைட் பண்ணி ஸ்டார் நிறுவனம் ஐபிஎல் மீடியா ரைட்ஸை மீண்டும் கைப்பற்றுமா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்போ வரைக்கும்னா June 12 அன்றைக்கு தான் ஐபிஎல் மீடியா ரைட்ஸ்க்கான ஆக்ஷன் நடக்க போகிறதா ரிப்போர்ட்ஸ் வருது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமை சேர்ந்த மார்க் வுட்டுக்கு இன்ஜுரி ஏற்பட்டது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் இவர் தான் அப்படின்னு நிறைய டாக்ஸ் போச்சு. ஃபைனலி ஆண்ட்ரூ டையை ரீப்ளேஸ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க லக்னோ ஃப்ரான்ச்சைஸ். பட் எல்எஸ்ஜியோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் டை கிடையாது, பங்களாதேஷ் ஃபாஸ்ட் போலர் டஸ்கின் அகமதை தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ண விரும்பினாங்க லக்னோ.
ஆனால் பங்களாதேஷுக்கு ஐபிஎல் அப்போ மேட்சஸ் இருந்ததால டஸ்கின் அகமதுக்கு என்ஓசி அப்படின்னு சொல்லப்படுற நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை தர மறுத்துட்டாங்க பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு. இது குறித்து பேசியிருக்கும் முன்னாள் பங்களாதேஷ் பிளேயரான மஷ்ரஃபே மோட்டாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐபிஎல்ல ஆடிருந்தா டஸ்கின் அகமதுக்கு ஃபினான்ஷியலாக பெனிஃபிட்டாக இருந்திருக்கும், அதை மறுத்து பங்களாதேஷ்க்காக ஆட சொன்னதால பிசிபி டஸ்கின் அகமதுக்கு ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் கொடுக்கணும். உதாரணத்துக்கு பிராட் ஆண்டர்சன் மாதிரி பிளேயர்களுக்கு ஐபிஎல் ஸ்கிப் பண்ணுறதுக்காக இசிபி நல்ல காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, அப்படி கொடுத்தாதான் பிளேயர்ஸுக்கும் போர்டு மேலே ஒரு நல்ல எண்ணம் வரும்னு சொல்லியிருக்காரு. ஆல்சோ கோவிட் டைம்ஸில் டஸ்கின் அகமத் பண்ண ஹார்ட் ஒர்க்கோட பலன் தான் இப்போ அவருக்கு கிடைக்கும் இந்த அங்கீகாரம்னு டஸ்கினை பாராட்டவும் செஞ்சிருக்கிறாரு மஷ்ரஃபே மோட்டாஸா. ஐபிஎல் இருந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வெளியேறுவதை தடுக்க பிசிசிஐ எடுக்க இருக்கும் ஸ்டெப்ஸ் குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கிரியேடிங் ஹெட்லைன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஆர்சிபி இந்த இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் எப்போ டைட்டில் ஜெயிச்சாலும் என்னுடைய முதல் தாட் ஏபிடியாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏபிடியோட திக்கஸ்ட் ஃப்ரெண்டான கிங் கோலி. ஐபிஎல் 2023க்கான ப்ரிப்பரேஷனை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு ஒரு போஸ்டர் சோஷியல் மீடியாவில் போட்டு ஐபிஎல் ஃபேன்ஸை குதூகலப்படுத்திருக்கிறாரு கிறிஸ் கெயில். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மோசமான சீரீஸ் டிஃபீட்டை தொடர்ந்தும் இங்கிலாந்து டெஸ்ட் அணியோட கேப்டனாக தொடர விரும்புறதா சொல்லியிருக்கிறாரு ஜோ ரூட். என்னதான் ஐபிஎல்ல நிறைய கீ சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் ஆடுறதால சவுத் ஆப்பிரிக்கன் டெஸ்ட் டீம் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் அவங்க ஸ்டில் ஸ்ட்ராங் டீம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பங்களாதேஷ் ஃபாஸ்ட் போலிங் கோச்சான ஆலன் டொனால்ட். ஹர்திக் பாண்டியா மட்டும் ஃபுல்லி ஃபிட்டாக இருந்தால் இந்தியன் T20 டீமில் அவருடைய ஸ்பாட்டுக்கு கேள்வியே இல்லை. ஹீ வாக்ஸ் இன் டு த சைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னாள் இந்தியன் ஹெட் கோச் ரவி சாஸ்திரி. தொடர்ந்து ஐபிஎல்லில் இருந்து வெளியேறும் ஃபாரின் பிளேயர்ஸ் செக் வீக்க இருக்கும் பிசிசிஐ. ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ்க்கு பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் ஐபிஎல் நிறைய தலைவலி இருக்கும். பெரிய பிரச்சனை ஐபிஎல் டைமில் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி, பட் அது கூட ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் தான்றதால அந்த ப்ராப்ளமை ஃப்ரான்ச்சைசஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் ஆக்ஷன் அப்போ நான் வரேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பிஃபோர் த ஐபிஎல் பிளேயர்ஸ் டோர்னமெண்ட்டை ஸ்கிப் பண்ணுறது ஃப்ரான்ச்சைசஸ்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. அலெக்ஸ் கேல்ஸ், ஜேசன் ராய் மாதிரி பிளேயர்ஸ் ரீசெண்டாக பயோ பபுள் ஃபெட்டிக் ரீசன்ஸ்க்காக ஐபிஎல் ஸ்கிப் பண்ணுறதா அறிவிச்சாங்க. ஆக்ஷனில் ஒரு பிளேயரை நம்பி எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி காம்போசிஷனில் மற்ற பிளேயர்ஸை பிக் பண்ணுறாங்க ஃப்ரான்ச்சைசஸ். பட் லாஸ்ட் மினிட்ல பிளேயர்ஸ் இந்த மாதிரி விலகிறதால அது ஃப்ரான்ச்சைசஸ்க்கு பெரிய தலைவலியாக மாறிடுது. ஆல்சோ அந்த பிளேயரோட குவாலிட்டிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை பிக் பண்ணுறதும் இன்னும் பெரிய பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனையை பிசிசிஐ முன்னாடி வச்சிருக்கிறாங்க ஃப்ரான்ச்சைசஸ். பிசிசிஐ சீரியஸாக இது குறித்து யோசிச்சுட்டு வராங்க. இன்ஜுரி காரணமாகவோ அல்லது ஹோம் போர்டோடைய வற்புறுத்தல் காரணமாகவோ ஒரு பிளேயர் விலகுனா அது பிரச்சனை இல்லை, பட் ப்ராப்பரான ரீசன்ஸ் இல்லாமல் பிளேயர்ஸ் விலகும்போது அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ண இருக்கிறாங்க பிசிசிஐ. பொதுவாக ஐபிஎல் ஸ்கிப் பண்ணுற எல்லா பிளேயர்ஸுக்கும் ஒரே பனிஷ்மெண்ட்லாம் இல்லை, பட் கேஸ் பை கேஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த பிளேயரோட ரீசன் வேலிடா இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாங்ஷன் கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி சாங்ஷன் அப்படின்னு கிளியர் இன்ஃபர்மேஷன் இல்லை. மேபி 2-3 இயர்ஸ் ஐபிஎல்ல இருந்து அவங்க பேன் செய்யப்படலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இனிமே ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான மீம் ஆஃப் த டே இதுதான். விக்னேஸ்வரனுங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ணியிருந்த மீம், தமிழ் கிரிக்கெட் ட்ரோல்ஸுங்கிற பேஜில் வந்த மீம். சாட்டை படத்தில் சமுத்திரகனி ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட டேலண்ட்டை பார்த்து சந்தோஷப்படுவார், வா 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 அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த ஐபிஎல்ல நிறைய அன்னோன் இந்தியன் பிளேயர்ஸ் செமையாக டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு மீம். இதே மாதிரி நீங்கள் பார்க்குற அல்லது நீங்கள் கிரியேட் பண்ணுற மீம் செய்யும் டிசியனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கான மீம்ஸாக இந்த செக்மெண்ட்டில் ஃபீச்சர் பண்ணுறேன் உங்களோட பேரோட. ஹார்திக் பாண்டியா ஃபுல்லி ஃபிட்டுனா அவருக்கு காம்படிஷனே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார் ரவிசாஸ்திரி. உங்கள் தாட் என்ன? வெங்கடேஷ் ஐயர், விஜயசங்கர் மாதிரி பிளேயர்ஸ் ஹார்திக்கு காம்படிஷன் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஐபிஎல் அப்போ பயோ பபுள் இருக்குன்னு தெரிஞ்சும் ஆக்ஷன் அப்போ வரேன்னு சொல்லிட்டு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி பபுள் ஃபெட்டிக்காக பிளேயர்ஸ் விலகிறது சரியா? ஒருவேளை அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னா என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? செஹல ஆர்சிபி ரீடைன் பண்ணிருக்கலாமா? உங்கள் ஒப்பீனியன் என்ன? உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி குவிஸ் கொஷனுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். ஐபிஎல் கேப்டன்ஸ்லேயே அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்கிற போலர் வேற யாரும் இல்லை, ஐபிஎல் 2008 வின்னிங் கேப்டனான ஷேன் வார்னே தான். ரெஸ்ட் இன் பீஸ் லெஜண்ட். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிவிட்டு டிசி சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், கெட் வேக்சினேட்டட் இஃப் யூ கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.